ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இந்த மூன்றையும் வந்து எப்படி வந்து ஒரு 10 நாட்களுக்கு மேலேயே வந்து நம்ம எப்படி வந்து புதுசாக வச்சுக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் செஞ்சு பார்த்து தான் உங்களுக்கு வந்து இதை காமிக்கிறேன். இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மூணுமே வந்து நான் வந்து 10 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடையில் வந்து இந்த 2 பாத்திரமும் வாங்கினேன். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா கீழே வந்து சில்வரும் மேலே வந்து பிளாஸ்டிக்னால் மூடி போட்டிருக்காங்க. எல்லா பக்கமும் வந்து ஹோல் வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து பெரிய பாத்திரத்தின் விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அது வந்து 255 ரூபா. அதே இது சின்ன பாத்திரத்தின் விலை என்ன அப்படின்னு பார்த்தா 205 ரூபா. இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாத்திரத்தில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதாவது கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கினுமே வந்து எந்த ஏதாவது பழுப்பான இலைகள் இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்த பிறகு நம்ம என்ன செய்யலான்னா, ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லியை வந்து ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பெரிய டப்பாவில் வைப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே நம்ம வந்து கருவேப்பிலையையும் ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு அது மேலே வச்சு ரெண்டையும் வந்து ரெண்டையும் வச்சு அதை வந்து மூடி போட்டு மூடிடுவோம். அடுத்து சின்ன டப்பாவில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, பச்சை மிளகாயை வந்து காம்பை வந்து எடுத்துட்டு நம்ம வச்சோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து காம்பு எடுக்காமலே நான் வந்து வச்சு பார்த்ததில் ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்ம 2 டப்பாவையும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இந்த முறையில் தான் வந்து நான் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கும் இந்த பாத்திரம் வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இந்த இதை பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.